உயிரிழந்த நான்கு மீனவர்களின் குடும்பத்திற்கு தலா 5 கோடி இழப்பீடு தர இலங்கை அரசை பிரதமர் மோடி நிர்பந்திக்க வேண்டும் என திமுக தலைவர் திரு ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினம் மீன்பிடி தளத்திலிருந்து ஆரோக்கிய சேசு என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் மெசியா, நாகராஜ், செந்தில்குமார், ஷாம் ஆகிய 4 மீனவர்கள் கடந்த திங்கட்கிழமை கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். ஆனால் 4 மீனவர்களும் இதுவரை கரை திரும்பாததால் சக மீனவர்கள் மேற்கொண்ட விசாரணையில் இலங்கை கடற்படை ரோந்து படகு மோதியதில் விசைப்படகு கடலுக்குள் மூழ்கி அவர்கள் இறந்துவிட்டதாக தெரியவந்தது. இந்நிலையில் இலங்கை கடற்படையால் 4 மீனவர்கள் கொலை செய்யப்பட்டதற்கு திமுக தலைவர் திரு ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது டுவிட்டர் பக்கத்தில், இலங்கை கடற்படை காட்டுமிராண்டித்தனமாக தாக்கி விசைப்படகோடு மீனவர்களையும் மூழ்கடித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை அரசின் அட்டூழியங்களை மத்திய பாஜக அரசு தட்டி கேட்காமல் வேடிக்கை பார்ப்பது கவலையளிப்பதாகவும் பிரதமர் மோடி உடனடியாக இலங்கைக்கு கண்டனம் தெரிவிப்பதுடன் உயிரிழந்த மீனவர்களின் குடும்பத்திற்கு தலா 5 கோடி இழப்பீடு தர இலங்கை அரசை நிர்பந்திக்க வேண்டும் என திரு ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார்.